கொளுத்தி போடாம உனால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அடி. ஏங்க அக்கா மேல ஏன் பாயறீங்க? எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் நீட்டேனா ஏன்னு யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க சூரி, வேலையில 1000 டென்ஷன்ல இருக்க, சும்மா சஸ்பென்ஸ் நீட்டி மடக்காம தெளிவா என்னன்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறது உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையாங்க? எப்படி ஞாபகம் இருக்கோ? ஓம் புருஷனே, நீ சாமியா நினைச்சு கும்பிடுற, பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுற, அதனாலதான் உனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இவருக்கு ஓ மேலதான் பாசமே இல்லையே. பழகின தோஷத்துக்கு தானே உன்னை சேர்த்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு தாண்டி முறையா ஒரு உறவை தேடிக்கணுங்கிறது, உறவை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினா இப்படிதான் தண்ணி மேல எண்ணெய் பட்ட மாதிரி ஒட்டாமலேயே போகும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கஸ்தூரிய முறை இல்லாம வந்து சேர்ந்தவளா நான் என்னைக்கு நினைச்சது இல்ல. அப்படி நினைச்சிருந்தா என்னைக்கோ நான் இவளை விரட்டி விட்டுருப்பேன். இவளை என் பொண்டாட்டிய நினைச்சனால்தான் இவ கூட குடும்பம் நடத்தி புள்ள பெற்றிருக்கேன். ஏதோ வேலை டென்ஷன்ல கல்யாண நாள மறந்துட்டேன், அதுக்கு போய் எங்க உறவைய அசிங்கப்படுத்தி பேசுற. எங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு முதல்ல ஓம் புருஷன் கூட போய் வாழ்ற வழிய பாரு. நான் கஸ்தூரி மேல இருக்கிற அக்கறையில தானே இதெல்லாம் சொன்னேன். அதுக்கு போய் உன் புருஷன் எப்படி மூஞ்ச கட்டுறாரு பாரு. அக்கா நீ பேசினதை கேட்டப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இவருக்கு கல்யாண நாள் ஞாபகம் இல்லன்னு எனக்கும் வருத்தம் தான். நான் வருத்தப்பட்டா இவரு என்ன சமாதானப்படுத்த போறாரு? நீ நடுவுல வந்து தேவையில்லாம நுழைஞ்சா இப்படிதான் நீ வாய் கட்டிக்கணும். உன் புருஷங்காரன ஒண்ணு சொல்லிட கூடாது, உடனே கட்சி மாறிடு. உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசினா பாரு, என் புதிய செருப்பாலே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கலாம், தேவையில்ல. இருக்கிற இடத்துல வாய முடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. ஏங்க அக்கா எப்பவுமே இப்படிதான பேசிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விடு விடு விடு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, எந்திரிமா. குடுக்கா, காரணம் தெரிஞ்சிருச்சுல, இப்பயே அது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சூப்பர், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிப்பா. தேங்க்யூடா, திருமண நாள் வாழ்த்துக்கள் மா. தேங்க்யூடா கண்ணா. சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ரெண்டு பேரும் என்ன கிஃப்ட் கொடுத்துக்கிட்டீங்க? சார், உங்க அப்பா கல்யாண நாளே அவருக்கு ஞாபகம் இல்லையா? கிஃப்ட் எங்க இருந்து வாங்கி கொடுத்துருக்க முடியும்? எங்களுக்கு என்ன இது முதல் கல்யாண நாள கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறதுக்கு? அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுரா. இனிமே கிஃப்ட்னு கொடுத்தா உனக்கு கொடுக்கறதுதான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதுப்பா. புதுசா கல்யாணம் ஆனாலும் சரி, 20 வருஷம் கல்யாணம் ஆனாலும் சரி, காதல எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கிஃப்ட் கொடுத்தே தான் ஆகணும். அம்மாவுக்கு நீங்க கொடுத்தாதான் காசு. சோ இவங்க வாங்கிருக்க சான்ஸே இல்ல. நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. இப்ப போய் எங்கடா வாங்குறது? சரிந்தா, என் கல்யாண பரிசா உங்க அம்மாவுக்கு நீயே கொடுத்துரு. பாரா வெற்றி, ஒரு போலீஸ் ஆபீசர் கொடுக்கற கிஃப்டா இது? எம்பா, 100 ரூபாய்லாம் ஒரு காசாப்பா? இப்பெல்லாம் 500 ரூபாய்க்கே வேல்யூ இல்ல. வேற பெருசா ஏதாவது செய்யுங்கப்பா. டேய், அதெல்லாம் நாங்க நிறைய கொண்டாடி முடிச்சாச்சுடா, சும்மா குடு குடுங்கறிய. நீ அப்பா அம்மா கல்யாண நாள், நீ என்னடா கிஃப்ட் கொடுத்த? ஐயோ என்ன, அப்பா சட்டன மாலை என் பக்கம் திருப்பிட்டாரு. பேசாம இந்த செயின் அம்மாவுக்கு கொடுத்துடலாமா? இத கொடுத்துட்டா கார் ரிப்பேர் பண்ண பணம் வேணுமே. பரவாயில்ல, இந்த செயினை எந்த வழியில அடிச்சோமோ அதே வழியில இன்னொன்று தேத்திக்கலாம். நாம அவன கிஃப்ட விடுறான்னு கேட்டதும் பேச்சு மூச்சே இல்லாம நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லப்பா, நான் அம்மாவுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்.
செயின் நீங்களே அம்மாவுக்கு போட்டு விடுங்க. இந்தாங்கப்பா. ஏன்பா யோசிக்கிறீங்க? போட்டு விடுங்க. சரிடா. சூப்பர்ரா. ரொம்ப சந்தோஷம்டா. நீ செயின் வாங்கி போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இந்த கல்யாண நாள மறக்க முடியாம பண்ணிட்டேன். என்னமா நீங்க, நான் ஏன் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி தருவா? சரி மானே, எப்படியும் இந்த செயின் ஒரு 2 பவுனுக்கு மேல இருக்கும். இது செய்கூலி சேதாரம்னு நிறைய காசு ஆயிருக்குமே. உனக்கு எதுல அவ்வளவு பணம்? நீங்க கொடுத்த பாக்கெட் மணில தான் பா சேர்த்து வச்சு வாங்குனேன். பெத்த மவன் சேர்த்து வச்ச காசுல செயின் வாங்கி போடுறான். ஆனா கட்டின புருஷன் கஞ்சத்தனமா 100 ரூபாய நீட்டுறாரு. அடிய கஸ்தூரி, உனக்கு நல்ல காலம் புருஷனால வரப்போறது இல்ல, உன் பிள்ளையால தான் வரப்போகுது. என் புள்ள பாக்கெட் மணி காசுல தான் வாங்கி கொடுத்துருக்கான். அப்ப அந்த காசு என் காசு தானே? சொல்லி அவகிட்ட. அக்கா ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் ஏன் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்குமேன்னு இன்னியும் கறி குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. அப்பா இன்னைக்கு லீவ் போட்டு அம்மாவை எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிட்டு போலாம்ல? ஏ மாவனே, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்குடா. என்னப்பா நீ? சரி சாயந்தரம் ரெடியாரு, எங்கேயாவது போயிட்டு வருவோம். சரிங்க. வெற்றி ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்க ஆகட்டே. சரிமா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அடி அடி சூப்பர் செயின் இல்ல, 2 பவுன் இருக்கும்டி. ஆமாக்கா. அடியே கஸ்தூரி, உன் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு 2 பவுன் செயின் போட்டுருக்கான்டி. நீ அதிர்ஷ்டக்காரி தான். என்ன மயிலு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா? ஆமா தேனு, பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். செயின் அடிச்சவங்களை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். கண்டிப்பா கிடைக்கும் மயிலு. அத்தை கிட்ட செயினை பறிச்சவங்கள நீதான் பிடிச்சு உள்ள போட பாரு. பாரு மயிலு, நீ அப்பா எங்க இருந்த? ஆட்டோ பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன்டி. அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பைக்ல வரவங்க தான் செயின் அடிச்சிருக்காங்கடி. பைக் நம்பர் சரியாவே தெரியலையேடி. அப்படியே தெரிஞ்சாலும் அது ஃபேக் நம்பரா தான் இருக்கும் தேன. அதுவும் இல்லாம இந்த மாதிரி திருட்டு வேலைக்கெல்லாம் திருடின வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இத வச்சு நம்ம பெருசா எதுவும் கண்டுபிடிச்சிட முடியாது. வேற ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பாப்போம். இதுல பெருசா ஒண்ணுமே தெரியலையேடி. அவங்க டிரெஸ் கலர் மட்டும்தான் தெரியுது. அத வச்சு என்ன பண்றது? பைக்க திருப்பிட்டு வர ஃபுட்டேஜ் தனியா இருக்குதேன்னு அதையும் பாத்திரலாம். பைக் ஓட்டுற ஹெல்மெட்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இருக்கே, அது உனக்கு தெரியுதாடி? இல்ல மயில், கிளியரா இல்ல. செயின் அடிச்சது முன்னால இருக்கிற கேமரால தான் பதிவாயிருக்கு. அந்த ரெக்கார்ட் பார்க்கலாம். கடுபாவீங்க, எப்படி பிடிச்சு இழுக்கிறானுங்க பாரு. இந்த ஸ்டிக்கர் ஓரளவுக்கு தெரியுது பாரு.
இது மண்டவோட ஸ்டிக்கர் மாதிரி இருக்குடி. அண்ணா இந்த மாதிரி ஸ்டிக்கர் இந்த வயசு பசங்க நிறைய பேர் ஒட்டி இருக்கங்களே. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ இதுதான். அண்ணா இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தான் தெரியல. பார்க்கலாம். வா வெற்றி. அண்ணா என்ன மேட்டர்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க. தப்பா எடுத்துக்காத வெற்றி. நான் இது 120 னு சொல்லிருந்தேன்ல. ஆமா வண்டியை பிரிச்சு பார்த்தேன். மேல ஒரு 50000 ஆகும் போல இருக்கு. என்னன்னா திடீர்னு இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க. இன்னும் 2 லட்சம் போட்ட புது காரை வாங்கிடலாமே. கரெக்ட் தான் வெற்றி. நான் என்ன பண்றது? நீ கொண்டு போய் எங்க அடிச்சானு தெரியல. அவ்வளவு சேதாரமா இருக்கு. நீ உசுறு பொழைச்சது பெரிய விஷயம். காசை பத்தி யோசிக்காத. அண்ணா எங்க யாருக்குமே வேலை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கிடைக்கிற பாக்கெட் மணியை வச்சுட்டு தான் நாங்களே சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க முதல் சொன்ன அமௌண்டே எங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்னா கார நல்லபடியா திருப்பி கொடுக்கணும்னு தான் அங்க எங்கன்னு கடனை வாங்கி தேத்தி கொடுத்துட்டு இருக்கோம். மேல 50000 ரூபாய் ஆகும்னா நாங்க என்னென்ன பண்ணுவோம்? உன் நிலைமை எனக்கு புரியுது வெற்றி. அதனாலதான் நான் லேபர் காசை கூட பெருசா சேர்க்கல. எனக்கு கையில 1000 ரூபாய் நிக்கலாம் கூட பரவாயில்ல. ஏதோ 4 வண்டி வந்து தொழில் ஓடனா போதும்னு நினைக்கிறேன். ஆனா நஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது வெற்றி. கஸ்டமருக்காக கையில இருக்க காசை போட்டு ஒர்க் பண்ற நிலைமையில் நான் இல்ல வெற்றி. உனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னா வேற மெக்கானிக்ட எடுத்துட்டு போ. அவர் இதை விட குறைவா கேட்டார்னா தாராளமா செஞ்சுக்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அண்ணா என்னன்னா நீங்க ரேட் அதிகமா கேக்குறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எங்களால அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேசாம லோக்கல் மெட்டீரியல் போட்டு வேலையை முடிச்சிடலாமடா. என் ஃப்ரெண்டு என்ன முடிச்சிருவாடா? வேற ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்லு. கம்பெனியோட சர்வீஸ் சென்டர்ல விட்டா அமௌண்ட் குறைய சான்ஸ் இருக்கானா? ஆஹா சர்வீஸ் சென்டருக்கு போனா கண்டிப்பா நான் சொன்னதை விட அதிகமாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு கூட வாங்க. ஒரு நிமிஷம் விட்டு இப்ப என்னடா பண்றது? அவன் திடீர்னு வந்து நின்ட்டா சிக்கல் ஆயிடும்டா. அதுக்குள்ள பணத்தை எப்படியா தேத்தி வண்டி ரெடி பண்ணிடணும்டா. நேத்து அடிச்ச செயினையும் இவன் அவங்க அம்மாக்கு போட்டுட்டு வந்துட்டான். இப்ப மொத்தமாவே நம்ம 170 ரெடி பண்ணணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? யார்கிட்டயாவது கடன் கேட்கலாமாடா? நம்ம மூஞ்ச நம்பி நம்ம பெத்தவங்களே நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத எப்படிடா காசு கொடுப்பான்? தெரியாதவங்க கிட்ட நம்ம நிக்க முடியாது. தெரிஞ்சவங்க மூலமா தான் கேட்டு பார்க்கணும். அது எப்படிடா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. நீங்களா நேர்வழியில உழைச்சி சம்பாதிச்சுதான் கடன் வாங்குறீங்களா? வேற ரூட்ல பணத்தை தேத்துறது எப்படின்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. நக்கல் பண்ணாத மச்சான். நேத்துதான் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம். திரும்பவும் இன்னைக்கு போகணுமான்னு யோசனையா இருந்துச்சு. அதான் வேற வழி என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அமௌண்ட் பெருசுனா ஃபீல்டுக்கு போறது தான்டா ஒரே வழி. நேத்து இன்னைக்குன்னு கணக்கெலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவைனா டார்கெட் இதுதான் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் வெற்றி. ஆனா நேத்து தான் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கோம். போலீஸும் இப்ப ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஆளுங்களை போட்டிருப்பாங்க. இந்த நேரத்துல ரிஸ்க் இல்லையா? போலீஸோட ஸ்டேட்டஸ் எப்படின்னு நான் என் அப்பாவை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவேன்டா. அவர் வீட்டில் ரிலாக்ஸாக இருந்தார்னா மேலேருந்து எந்த ப்ரெஷரும் வரலன்னு அர்த்தம். அவர் டென்ஷனாக இருந்தார்னா வேற யாரோ கூப்பிட்டு கிழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நேற்று நான் பார்த்தப்போ அவர் வீட்டில் நார்மலாக தான் இருந்தார். ஸோ இப்போ நம்ம தைரியமாக விளையாடுவோம். ஓகே மச்சி. நேத்து நீ இவனும் போனீங்கல்ல, இன்னைக்கு எங்க டர்ன். கேம் நாங்க முடிச்சுட்டு வரோம். ஒரே செயின்ல மொத்த அமௌண்ட்டையும் தேத்தினோண்டா. அதுக்கேத்த மாதிரி பெருசா அடிச்சுட்டு வாங்க. ஓகே மச்சி போங்க. அரே வாடா.
முகமெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிருக்குது ஆமாக்கா நாம நினைச்ச மாதிரி புது வீடு போயிருக்கோம்ல அந்த சந்தோஷம் தான் வீடு மாதிரி போயிட்ட அதிர்ஷம் கூரிய பிரிச்சுக்கிட்டு கொட்டுங்கறியா வீடு மாறினா தலையெழுத்து மாறும்னு நீதானக்கா சொன்ன பொடி அறிவுகிட்ட மடப்பயம் அவளை எனக்கு தங்கச்சியா பிறந்தோம் எனக்கு இருக்கிற மூளையில உனக்கு கொஞ்சம் கூட இல்லையடி ஏங்கா இப்படி திட்டே இருக்க பின்னா கொஞ்சுவாங்களா உன்ன சாப்பாட்ட யாராவது ஊட்டி விட்டாலும் மென்னு தின்ன வேண்டியது நாம தாண்டி எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு தெரிஞ்சுகிட்டு இருந்த மகாலட்சுமிய இப்பதான் நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அவளை உள்ள இழுத்து போடணும்னா இனிமே நீ தாண்டி சாமர்த்தியமா நடந்துக்கணும் புரியுதா வா உன் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாதுக்கா நீ இப்படி தத்தி புண்ணாக்கா இருந்தனா அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது உன் புருஷன் வரும்படியில சேதாரம் இல்லாம முழுசா வீட்டுக்கு வருதான்னு பாக்க வேண்டியது உன் வேலடி நீதாதையெல்லாம் சாமர்த்தியமா கவனிச்சுக்கணும் உன் புருஷன் இப்ப என்ன சம்பாதிச்சாலுமே அது கைக்கு வாய்க்குமே சரியா போயிடுது அப்போ நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நீதாண்டி தூண்டி விடணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ குடைச்சது குடுத்துக்கிட்டே இருக்கணும் என் நேரமும் பணம் பணம்னு அவர் மூளையில ஏறி உட்காந்துக்கிட்டு நீதான் அரிசி திங்கணும் அப்பதான் அவரு யோசிச்சு யோசிச்சு கை நீட்டுறவரு பாக்குற இடமெல்லாம் கை நீட்ட ஆரம்பிச்சிருவாரு புரியுதா செயின்ல கை வைக்கிறப்பவே அவனை இழுத்து போட்டுருக்கணும் வேக்க மாதிரி கோட்டை விட்டுட்டு இப்ப புலம்பு என்னடி பிரயோஜனம் என் கல்யாண நாளுக்காக என் பிள்ளை எனக்கு ஆசையை வாங்கி கொடுத்த செயினுக்கா அத போய் அடிச்சுட்டு போயிட்டானுங்களே இப்ப நான் என்னக்கா பண்றது இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது நீ வா கிளம்பு நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம் வா அக்கா வேண்டாம்க்கா ஏன் வேணாங்கிற போலீஸ்காரன் பொண்டாட்டி செயினையே அடிக்கிறானுங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய கேடுகளா இருப்பானுங்க அவனுங்களை நம்ம சும்மா விட கூடாதுடி உள்ள வச்சு தோலை உரிச்சாதான் என் மனசு ஆறும் ஏண்டி நீ வா போல அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா இது அவரோட லிமிட்ல இருக்கிற ஏரியா இன்னும் வசதியா போச்சுடி பொண்டாட்டி நகையே போயிடுச்சுன்னா அவர் வேகமா வேலை பார்த்து சீக்கிரமா திருடனை புடிச்சிருவாருல்ல இல்லக்கா அவர் ஏரியால அவர் பொண்டாட்டி நகையை அடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு தான் காசுங்க அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்க்கா லூசாடி நீ அவர் எப்ப வீட்டுக்கு வந்து நீ எப்ப அந்த பிரச்சனைய சொல்லி இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது சூட்டோட சூடா கம்ப்ளைண்ட் பண்ணாதாண்டி அவனுங்களை பிடிக்க முடியும் இல்லனா அவனுங்க நகையை வித்து காசாக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருவானுங்க அப்புறம் அந்த செயின் உன் கழுத்துக்கு வந்து சேரவே சேராது உனக்கு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லனா சொல்லு நான் மட்டும் போயிட்டு வரேன் நான் பாத்துக்கறேன் இப்போ ஐயோ அக்கா மட்டும் தனியா அனுப்புனா இதோட ஏடுடும் பண்ணிட்டு வந்துரும் நான் போறது நல்லது அக்கா இருக்க நான் வரேன் வா ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நீதானே குருமூர்த்தி எஸ் சார் இங்க வர்ற கேஸ் எல்லாம் நீதான் முடிக்கணும்ன்றது ஞாபகம் இருக்கா இருக்கு சார் அந்த வேலை செய்ய வேண்டிய என்ன அசிங்கமா ஏதாவது வந்துட போதும் இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் ஓ ஏரியால நாலஞ்சு பேர் செயின் அறுத்துட்டு போயிருக்கான் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு சார் நாலஞ்சு இல்ல சார் மூணு தான் சார் உன் சென்சஸ் இப்ப ரொம்ப முக்கியமாயா நீ வேலை பாக்குற லட்சணம் இப்பதான் எனக்கே தெரியுது
நேத்தும் உன் ஏரியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோசியல் மீடியாவில் அந்த சம்பவத்தை லைவா வீடியோ எடுத்து போட்டு அதை வைரல் ஆக்கியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்ப அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, மீடியாவை பத்தியும் தெரியல. சும்மா வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஓசில டீ வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சேர தேய்ச்சிட்டு இருக்க, இது வரைக்கும் உருப்படியா ஒரு கேஸாவது முடிச்சிருக்கியா?